மெரினா கடற்கரை என்கின்ற அந்த நிகழ்வானது தற்பொழுது அந்த பெசன் நகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்கரையில் இப்பொழுது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெசன் நகர் கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எம் தமிழின சொந்தங்களுக்கு நினைவேந்த ஒன்று கூடுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய 6 தமிழர்களை சட்டரீதியான முறையிலே நாங்கள் விடுதலை செய்ய ஆவண முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முதல்வர் சொல்லியிருப்பது என்பது மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அந்த தமிழின விரோத கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்ற வகையிலே ஆளுநர் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை தடுத்து வைத்திருந்தார். இதற்கு எதிரான ஒரு சட்ட போராட்டம் நடந்து இன்றைய தமிழக அரசினுடைய உறுதுணையின் காரணமாக இவர்களது விடுதலைக்கான ஒரு சட்ட போராட்டத்தை டெல்லியிலே உச்சநீதிமன்றத்திலே நடத்தி இவர்கள் விடுதலையை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீட் விலக்கு, நீட் தேர்வு ரத்து என்கின்ற அந்த தீர்மானம் உள்ளிட்ட அந்த சட்ட வரைவு உள்ளிட்ட இதர சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள், 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகின்ற அந்த சிறைவாசிகளினுடைய விடுதலையை உடனடியாக ஆளுநர் தடுத்து வைக்காமல் அவர்களுடைய விடுதலையை உறுதி செய்திட வேண்டும் என்ற சமயத்திலே நாங்கள் ஆளுநருக்கு நினைவுபடுத்துகின்றோம். இல்லை என்றால் தொடர்ச்சியான எதிர்ப்பை மக்கள் மன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஆளுநர் எதிர்கொள்வார் என்பதை இந்த தீர்ப்பின் மூலமாக அவரே உணர்ந்து கொள்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஆளுநரிடம் கிட்டத்தட்ட 18 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இல்லை மறுபடியும் தாமதம் பண்ணுவார்னா அவர் சட்டவிரோதமாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அவருக்கான கண்டெம்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறதான் முக்கியமாக இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நிறைய வேலை இருக்குங்க. அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அந்த மக்களை துண்டாடுகின்ற பல திட்டங்களுக்கும் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கும் கலவரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தங்களது அரசியலை நகர்த்தாமல் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடத்தி வருகிறது. தமிழர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து வைத்திருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழினத்துக்கு எதிரான விரோதமான நிலைப்பாடுகளை எடுப்பது என்பது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று என்கின்ற உண்மையை மீண்டும் மீண்டும் நிறுவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழர்கள் பொறுத்த தீர்மானத்தில் நிலைப்பாடுகளில் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் வந்து நினைவேந்த முள்ளிவாக்கல் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கெடுப்பதில் எங்களுக்கு எந்த முரண்பாடு இருக்காது. இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருந்தார்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடம் கட்சியில் எடுக்க சொல்லுங்க, மகிழ்ச்சியாக நாங்கள் அழைக்கின்றோம். ஈழத்தில் நாங்கள் தனி ஈழம் அமைத்து தருவோம் என்ற தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மகிழ்ச்சியோடு நாங்கள் அழைக்க தயாராக இருக்கின்றோம். பிஜேபியில் நிறைய ரவுடிகள் சேர்ந்தாங்கிறது பல சில பார்த்துருக்கோம். இவர்களெல்லாம் அங்கெல்லாம் இருக்கணும்னு நினச்சி பல பேர் அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் ஒரு கட்சியில் இணைவதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. பல குற்றவாளிகள் இணைந்ததையும் வெளிப்படையாக அவங்க ஒன்றும் மறுத்தலாம் சொல்லலை. இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி கேட்டது யாரும் மறுத்து சொல்லலை. இது போன்ற நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது சரி. பாரத பிரதமர் என்று அவர்கள் அழைக்கின்ற மோடி அவர்கள், இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் இந்த நிலைப்பாடை எடுத்து ஐநாவில் அறிவித்தார் என்றால் அவரை நாங்கள் அழைக்கிறோம். ஆக இந்த நிலைப்பாடை எடுக்காதவர்கள் எப்படி இனப்படுகளுக்கான நினைவேந்தில் பங்கெடுப்பாங்க? கோட்சேக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் பேசாதவர் மாணிக்கம் தாக்கூர். கோட்சேக்காக மரியாதை செலுத்தும் பொழுதோ, கோட்சேக்கு மாலை போடும் பொழுதோ, அல்லது காந்தி அவர்களுடைய உருவ பொம்மையை வைத்து அதில் துப்பாக்கியில் சூடக்கூடிய வீடியோக்கள் வந்த பொழுதோ ஏன் மாணிக்கம் தாக்கூர் பதில் பேசவில்லை? கோட்சே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், பேரறிவாளன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலையை நினைவேந்துகின்ற ஒரு நிகழ்வு வருடம் தோறும் தமிழ்நாட்டிலே சென்னையில் கடற்கரையோரத்தில் நாங்கள் ஒருங்கிணைத்து நடத்தி வந்திருக்கின்றோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வு தமிழீழ இனப்படுகொலைக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலும், அந்த மக்கள் விரும்பிய சுதந்திர தமிழீழம் என்கின்ற அந்த கோரிக்கையை உலகெங்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும், இனிமேல் உலகத்தில் இதுபோன்ற இனப்படுகொலை நடக்கக்கூடாது என்கின்ற மனித நேயத்தின் அடிப்படையிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு கடந்த காலங்களில் நடந்து வந்தது. இது 2017 கடந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்காக ஒன்று கூடுவதும் நினைவேந்துவதும் தடை செய்யப்பட்டதாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். இதற்காக பல்வேறு வழக்குகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இன்றும் அந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று காலையில் கூட இதற்கான வழக்கு என்பது நீதிமன்றத்தில் நடந்தது. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் தமிழீழ மக்களுக்கு நினைவேந்துவது என்பதே ஒரு குற்றத்தை போன்ற ஒரு சூழல் உருவான காலகட்டத்தில் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றோம். அதற்காக நாங்கள் கைதாகி இருக்கின்றோம், சிறை சென்றிருக்கின்றோம், வழக்குகளை வாங்கியிருக்கின்றோம். தமிழீழ இனப்படுகொலைக்கான நினைவேந்துவது என்பது சர்வதேச சட்டப்படி அந்த மக்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது.
உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போன தங்களது முன்னோர்களுக்கும் அல்லது கொல்லப்பட்ட மக்களுக்கும் நினைவேந்துவதை நினைவு கூறுவதை எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாது என்கின்ற ஒரு சர்வதேச சட்ட விதிகளின் அடிப்படையில் நாங்கள் இந்த உரிமையை தொடர்ச்சியாக கோரி வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். கடந்த 2020-21 ஆகிய 2 ஆண்டுகளில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இந்த ஒன்று கூடுதல் என்பதை நாங்கள் நடத்தவில்லை. அவரவர் இல்லங்களில் இருந்து நினைவேந்துவதை நாங்கள் நடத்தி வந்திருந்தோம். இப்பொழுது அப்படியான நெருக்கடியான சூழல் இல்லாத காரணத்தினால் கடற்கரையோரத்தில் தமிழர்களின் பண்பாட்டின் அடிப்படையில் நீர்நிலையின் அருகிலே படுகொலையான எம் தமிழின சொந்தங்களுக்காக நினைவேந்துகின்ற இந்த உரிமைக்காக நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஆளுமைகள் தலைவர்கள் ஆதரித்திருந்தார்கள். மரியாதைக்குரிய தோழர் முனைவர் திருமாவளவன் அவர்களும், ஐயா வைகோ அவர்களும், நண்பர் சீமான் அவர்களும், தோழர் குடந்தை அரசன், தோழர் நாகை திருவள்ளுவன் மற்றும் தோழர் தெகனான் பகவி உள்ளிட்ட பல தோழமைகள் இந்த கோரிக்கையை ஆதரித்திருந்தார்கள். பல ஜனநாயக சக்திகள் இந்த நினைவேந்தலில் நாங்கள் பங்கேற்கின்றோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். ஆகவே இது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு நிகழ்வாக கட்சி கடந்து சாதி மத எல்லை கடந்து அந்த மக்களுக்கான நினைவேந்துகின்ற நிகழ்வாக இது நடக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கான அனுமதியை கோரியிருந்தோம். அதற்கான இடத்தை இந்த கடற்கரையோரத்தில் எங்களுக்கு ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்தோம். நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவு இருக்கின்ற காரணத்தினால் அது அந்த கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக இருக்கக்கூடிய சென்னையினுடைய பெசன் நகர் என்று சொல்லக்கூடிய பெசன் நகரிலே இதற்கான நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. காவல்துறை இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அனுமதி கொடுத்ததற்காக தமிழக அரசிற்கும் காவல்துறையினருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த நினைவேந்தல் நிகழ்வு வருகின்ற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரிலே அந்த கடற்கரையிலே இந்த நிகழ்வு என்பது நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது கட்சி கடந்து அனைத்து தமிழ் மக்களாலும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நடத்தப்படுகின்றது. இந்த நிகழ்விலே குடும்பத்தினருடன் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலத்திலும் பெருமளவிலே குழந்தைகளோடும் குடும்பத்தினரோடும் இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடந்து வந்திருக்கிறது. அதே உணர்வு ரீதியிலும் அதே நினைவேந்துகின்ற அந்த உரிமையை உயர்த்தி பிடித்தும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களாக இந்த மெரினா கடற்கரை என்கின்ற அந்த நிகழ்வானது தற்பொழுது அந்த பெசன் நகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்கரையில் இப்பொழுது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெசன் நகர் கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எம் தமிழின சொந்தங்களுக்கு நினைவேந்த ஒன்று கூடுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பெருந்திரளாக அங்கே ஒன்று கூட உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல இன்றைக்கு 32 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி மக்கள் மன்றத்திலே நீதி கேட்டு நடத்திய 7 தமிழர் விடுதலை போராட்டம் என்பது பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலையின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தமிழினத்தை வந்தடைந்திருக்கிறது. பேரறிவாளன் விடுதலை என்பது நீதிக்கு கிடைத்த வெற்றியாகும், அநீதியினுடைய தோல்வியாக அமைகிறது. இவர்களுடைய இந்த 7 தமிழர்களுடைய 32 ஆண்டுகால அந்த போராட்டம், அந்த அவர்களுடைய நீதி என்பது இன்றைக்கு இறுதியாக வென்றிருக்கிறது. இதில் தோழர் பேரறிவாளன் அவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய விடுதலைக்காக உழைத்த அனைவருக்கும் எங்களது மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழக்கிலே பேரறிவாளனுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு அவர்கள் விடுதலையை சாத்தியப்படுத்திய தமிழக அரசிற்கும் திமுக அரசிற்கும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பேரறிவாளன் விடுதலை என்பது மட்டுமல்ல, இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய 6 தமிழர்களை சட்ட ரீதியான முறையிலே நாங்கள் விடுதலை செய்ய ஆவண முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முதல்வர் சொல்லியிருப்பது என்பது மகிழ்ச்சியை அளிக்கின்றது, வரவேற்புக்குரியது. நாங்கள் பேருவகை புரிகின்றோம். இப்படியான ஒரு மகிழ்ச்சியான நாளை நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்தோம். இந்த மகிழ்ச்சி என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தின் மகிழ்ச்சியாக இப்பொழுது விடுந்திருக்கிறது. இந்த 32 ஆண்டு காலத்தில் கடுமையான சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே ஜனாதிபதியினுடைய
தூக்குமன்ற தூக்கு மேடையை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கருணை மனு ரத்து செய்யப்பட்டு 2011 இந்த மூன்று தமிழர்களாக இருக்கக்கூடிய முருகன் சாந்தன் பேரறிவாளன் அவர்களுடைய தூக்கு உறுதி செய்யப்பட்ட காலத்தில் நாங்கள் துடித்து போயிருந்தோம். ஒட்டுமொத்த தமிழினமும் இதற்காக வீதிக்கு வந்தது. இவர்களது தூக்கை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஜனநாயக போராட்டங்கள் தமிழ்நாடெங்கும் வீதியெங்கும் நடந்தன. இந்த போராட்டத்தில் மூன்று பெண்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கான ஒரு மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டார்கள். தங்கை செங்கொடி தனது இன்னுயிரை கொடுத்து இந்த மரண தண்டனை என்கின்ற இந்த கொடும் தண்டனையை ஒழிக்க வேண்டும், இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு தனது இன்னுயிரை கொடுத்து இந்த கோரிக்கை என்பது உலகெங்கிலும் சென்றடையக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை செய்தார்கள். அதேபோல சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மூவர்களுடைய தூக்கை ரத்து செய்கின்ற ஒரு மாபெரும் சட்ட போராட்டத்தை இந்தியாவினுடைய மிக உயர்ந்த மிகவும் போற்றப்படுகின்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஐயா ராம்ஜெத் மலானி அவர்களை அழைத்து வந்து மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்கள் ஒரு சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி இவர்களது தூக்கு தண்டனை என்கின்ற அந்த அநீதியை தடுத்து நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியான போராட்டங்கள், பல்வேறு தலைவர்களினுடைய பங்களிப்புகள், அவர்களுடைய எழுச்சி மிகுந்த பிரச்சாரங்கள், போராட்டங்களின் மூலமாக இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மானம் நிறைவேறியது. இது மறுபடியும் இந்த சட்ட சிக்கலுக்குள் நுழைக்கப்பட்டு ஒன்றிய அரசினால் சதி வேலைகளினால் இவர்களது விடுதலை என்பது தடுத்து வைக்கப்பட்டது. 2014 எட்டு ஆண்டுகள் அவர்கள் விடுதலை உறுதி செய்யப்படுகின்ற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு ஏகபோகமாக ஆதரித்து முடிவெடுத்த போதிலும் கூட 8 ஆண்டுகளாக இவர்கள் விடுதலை என்பது நடக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் 2018 அமைச்சரவை தீர்மானம் போட்டு இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மான நகல் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் மாநில உரிமையை நசுக்குகின்ற விதமாகவும் இந்த அநீதியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற ஒன்றிய அரசினுடைய அந்த தமிழின விரோத கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்ற வகையிலே ஆளுநர் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை தடுத்து வைத்திருந்தார். இதற்கு எதிரான ஒரு சட்ட போராட்டம் நடந்து இன்றைய தமிழக அரசினுடைய உறுதுணையின் காரணமாக இவர்களது விடுதலைக்கான ஒரு சட்ட போராட்டத்தை டெல்லியிலே உச்சநீதிமன்றத்திலே நடத்தி இவர்கள் விடுதலையை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். இது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழினத்தினுடைய அனைத்து தரப்பினரும் இதற்காக போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் இதற்காக போராடி இருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய இயக்கங்கள் தொடர்ச்சியாக இதற்கு குரல் எழுப்பி வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் கிட்டத்தட்ட 1998 பெரியாரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் என்று இதற்கான நீண்ட நெடிய போராட்டத்தை 90களின் இறுதியிலிருந்து இன்று வரை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய இந்த போராட்டத்தில் பங்களித்தவர்கள் பட்டியல் மிக மிக நீளமானது. எங்கள் அனைவருக்கும் உள மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இவர்களுடைய விடுதலையை மட்டுமல்ல மாநில உரிமையை உயர்த்தி பிடித்திருக்கிறது. மாநில உரிமையை எந்த வகையிலும் ஆளுநர் என்கின்ற ஒரு தனிநபர் தடுத்து வைத்துவிட முடியாது என்பதை இந்த ஆளுநர் என்கின்ற பதவியினுடைய தலையில் கொட்டி இந்த உச்சநீதிமன்றம் இப்பொழுது சொல்லியிருப்பது என்பது, தீர்ப்பளித்திருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்பிற்குரியது. ஆகவே தமிழ்நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீட் விலக்கு, நீட் தேர்வு ரத்து என்கின்ற அந்த தீர்மானம் உள்ளிட்ட அந்த சட்ட வரைவு உள்ளிட்ட இதர சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள், 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகின்ற அந்த சிறைவாசிகளினுடைய விடுதலையை உடனடியாக ஆளுநர் தடுத்து வைக்காமல் அவர்களுடைய விடுதலையை உறுதி செய்திட வேண்டும் என்ற இச்சமயத்திலே நாங்கள் ஆளுநருக்கு நினைவுபடுத்துகின்றோம். இல்லை என்றால் தொடர்ச்சியான எதிர்ப்பை மக்கள் மன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஆளுநர் எதிர்கொள்வார் என்பதை இந்த தீர்ப்பின் மூலமாக அவரே உணர்ந்து கொள்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இந்த ஆளுநர் என்கின்ற பதவி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற நீண்ட நாளைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் மாநில கட்சிகளிடத்திலும் கொண்டு செல்லப்பட்டு இந்த ஆளுநர் பதவி என்கின்ற வெள்ளையர்கால பதவி அகற்றப்பட்டால் நீதி நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே இந்த விடுதலை என்பது எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு கொண்டாட்டத்தையும் கொடுத்திருக்கிறது. இது தமிழினத்தின் வெற்றி, ஒரு நீதியின் வெற்றி, ஒரு அறப்போராட்டத்தின் வெற்றி, பேரறிவாளனுடைய தாயார் நடத்திய அந்த ஒரு மாபெரும் ஜனநாயக போராட்டத்தின் வெற்றி என்று நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுகின்றோம். இது மட்டுமல்ல, இன்னும் 6 பேருடைய விடுதலையும் உறுதி செய்யப்படும் அந்த நாளிலே தமிழினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கொண்டாடும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். ஆகவே தமிழினம் எந்த இடத்திலும் எந்த சதிக்கும்
ஆட்பட்டு வீழ்ந்து விடாது என்பதை இந்த நீதி நிலைநாட்டப்பட்ட இந்த தருணத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் பதிவு செய்து உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் ஊடக நண்பர்களினுடைய தொடர்ச்சியான பங்களிப்பின் காரணமாக மறுதரப்பில் என்ன நியாயம் இருக்கிறது என்று ஏழு தமிழர்களுடைய நியாயத்தை உலகிற்கு கொண்டு சென்ற ஒரு பெரும்பணியை தமிழ்நாட்டின் ஊடகங்கள் செய்திருக்கின்றன. இந்திய அளவிலான ஊடகங்கள் ஏழு தமிழர்களுடைய விடுதலைக்கு எதிராகவும் 2011 மூன்று தமிழர்களினுடைய மரண தண்டனைக்கு ஆதரவாகவும் பல்வேறு செய்திகளை கட்டமைத்த பொழுது தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் ஊடகவியலாளர் தோழர்களும் இந்த உண்மையை இந்த நியாயத்தை உலகிற்கு எடுத்துரைக்கின்ற விதத்திலும் தமிழக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற விதத்திலும் தொடர்ச்சியாக ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் என்றுமே மறக்க முடியாது. இங்கே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய செங்கோடி அரங்கிலே அந்த 45 நாட்கள் நடந்த தொடர் போராட்டங்களிலே ஊடக நண்பர்கள் தொடர்ச்சியாக பங்கெடுத்திருக்கிறார்கள், அந்த செய்தியை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த விடுதலையில் ஒரு பெரும் பங்கை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் வகித்திருக்கின்றன. அந்த வகையில் அனைத்து ஊடக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதனுடைய பொறுப்பாசிரியர்களுக்கும் எங்களது நன்றியை உளமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நிறைய வேலை இருக்குங்க. அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அந்த மக்களை துண்டாடுகின்ற பல திட்டங்களுக்கும் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கும் கலவரங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பொழுது கூட உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மசூதியை மூடியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எதிராக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தணும். அப்படியான ஒரு வேலையை அவங்க செய்யணும். இது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்திலே உன்னாவ் நகரிலே நடந்த ஒரு அநீதியை பார்வையிட சென்றதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பிரியங்கா அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் மிக மோசமாக யூபி காவல்துறை நடத்திய பொழுது அப்பொழுது ஒரு பேரெழுச்சியோடு ஒரு எதிர்ப்பை அந்த கட்சி பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தங்களது அரசியலை நகர்த்தாமல் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடத்தி வருகிறது. தமிழர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து வைத்திருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழினத்துக்கு எதிரான விரோதமான நிலைப்பாடுகளை எடுப்பது என்பது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று என்கின்ற உண்மையை மீண்டும் மீண்டும் நிறுவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது என்னன்னாங்க, ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைன்னு ஒரு கட்சி ரீதியாக அறிவிக்கிட்டோம். எந்த கட்சி ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அங்கே தமிழீழ மக்களுக்கு தமிழீழம் என்கின்ற நாடு அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கட்சியெல்லாம் பங்கெடுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து நினைவேந்தல் முள்ளிவாக்கல் நினைவேந்தல் நிகழ்வுகளை பங்கெடுப்பதில் எங்களுக்கு எந்த முரண்பாடு இருந்திருக்காது. இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருந்தார்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடம் கட்சியில் எடுக்க சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக நாங்கள் அழைக்கின்றோம். ஈழத்தில் நாங்கள் தனி ஈழம் அமைத்து தருவோம் என்ற தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் மகிழ்ச்சியோடு நாங்கள் அழைக்க தயாராக இருக்கின்றோம். தமிழீழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலே பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் என்று அவர்கள் அழைக்கின்ற மோடி அவர்கள், இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் இந்த நிலைப்பாடை எடுத்து ஐநாவில் அறிவித்தார் என்றால் அவரை நாங்கள் அழைக்கிறோம். ஆக இந்த நிலைப்பாடை எடுக்காதவர்கள் எப்படி இனப்படுகொலைக்கான நினைவேந்தலில் பங்கெடுப்பாங்க? இது இனப்படுகொலைக்கான நினைவேந்தல், இனப்படுகொலைன்னு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இதில் பங்கெடுப்பாங்க? அதனால் கட்சி கடந்து நாங்கள் எல்லாத்தையும் தான் அழைக்கின்றோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மனத்தடையும் கிடையாது. ஆனால் இது இனப்படுகொலை, தமிழீழத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, அவர்களுக்கு தனி ஈழம் அமைய வேண்டும் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்ட யாரும் பங்கெடுக்கலாம், அதில் எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. யார் எழுதியிருக்காங்க அது என்னன்னாங்க, தமிழ்நாட்டிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை பண்ணணுங்கிற போராட்டம் தொடர்ச்சியாக எழுப்பி வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம், தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கவனத்திற்கு செல்லாமல் இருப்பது என்பதிலே எங்களுக்கு வருத்தம் தான். அது எங்கள் பிரச்சனையில், அது அவங்களுடைய பிரச்சனை. ஆக தமிழ்நாட்டிலே
இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதிலே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தான் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்தவர்கள் சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது அனைத்து ஜனநாயக அமைப்புகளோட கோரிக்கை. இல்லை, அவரே முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, மீதி 6 பேருடைய விடுதலையும் சட்டப்பூர்வமாக நாங்கள் கலந்தாலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது, நிச்சயமா செய்வாங்க நான் நம்புறோம். நாங்கள் சட்டத்தை மதிக்கிறவரா இருந்தால், அரசியல் சாசனத்தை மதிக்கிறவரா இருந்தால் ஆளுநரிடம் கிட்டத்தட்ட 18 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றி நாளைக்கு அனுப்புவார் நம்பலாம். இல்லை மறுபடியும் தாமதம் பண்ணுவார்னா அவர் சட்ட விரோதமாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அவருக்கான கண்டெம்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்கும். இப்போ சட்டவிரோத செயலை செய்தால் கண்டிப்பாக அவருக்கு வழக்கு பதிவு செய்து அவர் ஒரு குற்றவாளியாக தான் பார்க்கணும். அரசியல் சாசனத்திற்கு மீறி இங்கே யாரும் கிடையாது என்றால் அதில் ஆளுநரும் கட்டுப்படுவார். ஏன்னால் தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கார்கள், காலவரையில்லை இல்லாமல்லாம் வந்து எதையுமே தடுத்து வைக்க முடியாது, அதற்கான பொறுப்பில் அவர்கள் கிடையாது என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்குது. அதனால் ஆளுநர் இதற்கு பிறகாவது மக்களினுடைய மன்றத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இல்லை அப்படின்றால் ஆளுநர் என்கின்ற பதவி நீக்கப்படுவதற்காக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் பிற மாநில முதல்வர்களையும் பிற மாநில கட்சிகளையும் அழைத்து இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து டெல்லியில் இதற்கான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். பலருக்கு இந்த மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பம் இருக்குது, கனவு இருக்குதுங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தில், எங்களுக்கு வந்து கனவு நாங்கள் தொந்தரவு பண்ண விரும்பலை. அவர் முயற்சி செய்து பார்க்கட்டும், அது என்றைக்குமே சாத்தியமாகாது. அவர் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புகிறோம். இந்த கோட்சேவுக்கு சிலைக்கு மாலை போட்டது, கோட்சே ஒரு தேசபக்தன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசினப்பெல்லாம் ஏன் மாணிக்கம் தாக்கூர் ஒன்றுமே பதில் பேசலை? ஏன் அது குறித்து பாராளுமன்றத்தில் என்றைக்குமே கேள்வி எழுப்பலை? இது பற்றி என்னைக்காவது பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றாரா? கோட்சேயை செய்தது சரிங்கிறாரா? கோட்சேக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் பேசாதவர் மாணிக்கம் தாக்கூர். கோட்சேக்காக மரியாதை செலுத்தும் பொழுதோ, கோட்சேக்கு மாலை போடும் பொழுதோ, அல்லது காந்தி அவர்களுடைய உருவ பொம்மையை வைத்து அதில் துப்பாக்கியால் சுடக்கூடிய வீடியோக்கள் வந்த பொழுதோ ஏன் மாணிக்கம் தாக்கூர் பதில் பேசவில்லை? அதற்கு அவர் பதில் சொல்கிறார். இன்றைக்கி ட்வீட் போடுற மாதிரி அன்னைக்கே எதிர்வினை ஆற்றவில்லை. அதுக்கு அவர் பதில் சொன்னார்னா கோட்சேவும் பேரறிவாளன் ஒன்னாங்கிறத பார்க்கலாம். கோட்சே ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர், பேரறிவாளன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர். இதுவரை பேரறிவாளன் மீதான குற்றச்சாட்டை எந்த இடத்தில் நிரூபிக்கவில்லை. அதை வந்து அவருடைய விசாரணை அதிகாரி தியாகராஜன் அவர்களே பேசியிருக்கிறாங்க. இதை விட உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே இது குறித்து வெளிவாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கும் மேலும் ராஜீவ்காந்தி கொலைக்கு காங்கிரஸ்காரர் நீதி கேட்க வேண்டும் என்றால் ஜெயின் கமிஷன் அறிக்கையில் சுப்பிரமணிய சாமி பெயர் இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு சுப்பிரமணிய சாமி பெயரை பற்றி பேசுவதிலே ஏதேனும் பயம் இருக்கிறதா? அதான் கேட்க விரும்புகிறோம். ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் சுப்பிரமணிய சாமியினுடைய பெயர் இருக்கிறது, எம் கே நாராயணன் அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. வர்மா கமிஷன் ரிப்போர்ட் காணாமல் போயிருக்கு, இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது. அதை சுப்பிரமணிய சாமி அவர்களை பற்றி ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டதை பற்றி மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் பேசட்டும். அவர் வந்து ராஜீவ்காந்தியின் மீது உண்மையான அன்பு இருந்ததுன்னா அதை அவர் பேசட்டும். அதாவது தமிழர்கள் பொறுத்த தீர்மானத்தில் நிலைப்பாடுகளில் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறுபட்ட நிலைப்பாடு எடுத்ததே கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப சொல்ல காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நிலைப்பாடுகளை கொண்டவை. ஒரே நிலைப்பாடாக தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்களை செய்திருக்கிறது இந்த மோடியின் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. இப்போ ஹிஜாப் பிரச்சனை கர்நாடகத்தில் பெரிய அளவு கொந்தளிச்சு நடந்திருக்கிறது. ஹலால் பிரச்சனை நடந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சனைலேருந்து எல்லாமே நடந்திருக்கு. என்றைக்காவது காங்கிரஸ் கட்சி தலைவர் இத்தனை பேர் பேசியிருக்காங்களா? என்றைக்காவது அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்களா? என்றைக்காவது பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ வெறியோடு இயங்கிய பொழுது என்றைக்காவது காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா?
அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றைக்கா தமிழ்நாட்டு உரிமை குறித்து பாராளுமன்றத்தில் என்றைக்காவது பேசியிருக்கிறாங்களா? சட்டசபையில் ஏதாவது பேசுகிறாங்களா? எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத பாரமாக இந்த கட்சி இருந்து வருகிறது. அது திரும்ப திரும்ப அவங்க தான் நினைவுபடுத்துகிறாங்க. நம்ம என்றைக்குமே வந்து தமிழர்கள் பிரச்சனை வரும்போது காங்கிரஸ் இப்படி போடுற இப்படி வெளியிடுற கருத்தை பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்கோம். அப்போ அது மூலமாக காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க தமிழர்களுக்கு விரோதமாகவே தொடர்ச்சியாக நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருந்தால் அடுத்த வருகின்ற தேர்தலில் கடுமையான எதிர்ப்பை அவர் சந்திப்பார்கள். அதுதான் உண்மை. பிஜேபியில் நிறைய ரவுடிகள் சேர்ந்தாங்கிறது பல சில பார்த்துருக்கோம். பல குற்றவாளிகள் இணைந்ததையும் வெளிப்படையாக அவங்க ஒன்றும் மறுத்தலாம் சொல்லலை. இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி கேட்டது யாரும் மறுத்து சொல்லலை. இது போன்ற நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது சரி, இவர்களெல்லாம் அங்கெல்லாம் இருக்குன்னு நினச்சி பல பேர் அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் ஒரு கட்சியில் இணைவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. கடந்த காலத்தில் குற்றவாளிகள் உள்ளே போயிருந்தாங்க, இப்போ அவர்களை தொடர்ந்து இவர்கள் உள்ளே போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நிலைப்பாட்டாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எங்கள் நினைவேந்தலுக்கு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்குறோம். இந்த தகவல் வந்து மெரினாவில் நடக்கலை. அது வந்து இப்போ நினைவேந்தல் என்பது பெசநகர் கடற்கரையில் நடக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் நன்றி.